ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் மொத்த பேசுகிற வணக்கம் பாலாஜி. இன்றைக்கி ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு குரு வந்து ஒரு ஆசிரமம் நடத்திட்டு வர்றாரு. என்ன ஆசிரமம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி மாதிரி எடுத்துக்கிட்டு வர்றாரு. அங்கே வந்து நல்ல விஷயங்களை சொல்லித்தர்றது அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு நற்செயல் அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றாரு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கதையும் ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாருன்னும் போது, அந்த அங்கே இருக்கிற அந்த சீடன் என்ன பண்ணுறான், என்னுடைய டைமே வீணாக போகுது, என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு சங்கடப்படுறான், கேட்டுடுறான் அவர்கிட்ட. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வேலை சொல்கிறாரு. என்னென்னா, அங்கே ஒரு கோழி கூண்டு இருக்குது. அந்த கோழி கூண்டில் ஒரு 10 கோழி இருக்குது. அந்த கோழி 10 கோழியும் திறந்து விடுறாரு. அந்த 10 கோழி என்ன பண்ணிட்டு திறந்து விட்ட உடனே 4 பக்கமும் 4 எல்லாம் பறந்து ஓடுது. இப்போ அவர் சொல்கிறாரு, அந்த 10 கோழியும் பிடிச்சி உள்ளே போடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு கூண்டில். அப்போ அந்த 10 கோழி என்ன பண்ணுறான், ஒரு பக்கமாக ஓடுறான். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு கோழி கூட அவனால் பிடிக்க முடியலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனால் பிடிக்க முடியலன்னு சொல்லி மூச்சு வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா அங்கே அந்த கோயிலே அந்த 10 கோழியில் ஒரு கோழியில் அந்த கழுத்தில் சிகப்பு கலர் கழி கட்டியிருக்கு இல்லையா, அந்த கோழி பிடிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு கோழி டார்கெட் அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து விட்டுறான். அப்போ என்ன சொல்கிறாரு, பரவாயில்லையே சீக்கிரம் பிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த கதையில் நம்ம என்ன சுருக்கமாக சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே நேரத்தில் 10 செயலையும் 10 வேலையும் பார்த்தா அது வந்து சக்ஸஸாக முடியாது. ஒரு வேலையை செஞ்சாலும் அதை டக்குன்னு முடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதையுடைய இது. இதை வந்து அவனுக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்போ நேற்று வந்து அவனுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு, ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு விஷயத்தை வந்து முழுசாக சொல்லி கொடுக்கணும்னு அவர் நினச்சாரு. அவன் இல்லை, எனக்கு டைம் பார்த்துல, எனக்கு போகிறதையும் தெரிஞ்சிங்கன்னு அவசரப்பட்டான். இப்போ அதுக்காக தான் அவர் அந்த கோழியை பிடிச்சி அவனுக்கு ஒரு நல்ல பாடம் உணர்த்தணுன்றதுக்காக அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியே நாளைக்கு ஒரு நல்ல கதையெல்லாம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் மக்கள் பேசுமே வளர்ந்து, நன்றி, வணக்கம்.